ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை சொல்ல போகிறேன். இது சிங்காரப்பேட்டையிலேருந்து நிக்கா உமன்ஸ் ஸ்ட்ரீட்டர் குரூப்லேருந்து. ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டில் வந்து ஒரு அழகான மான் வந்து கருவுற்ற நிலையில் நடந்து போயிட்டே இருந்ததாம். அதற்கு வந்து எப்போ வேணாலும் வந்து பிரசவிக்கக்கூடிய நேரம் வந்து இருக்கும் அப்படின்ற நிலையில் அது நடந்து போயிட்டே இருந்ததாம். அப்போ அந்த காட்டில் வந்து மேகங்கள் எல்லாம் இருந்து மழை வரத்துக்கான சூழ்நிலையாக இருந்துச்சாம். அப்போது அங்கே வந்து ஒரு வேடன் வந்துட்டே இருந்தானா. அந்த வேடன் நினச்சானா, எப்படியாவது இன்னைக்கு நம்ம ஏதாவது வேட்டையாடிட்டு சீக்கிரமாக நம்ம கிளம்பி போயிடணும், மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டே வந்துட்டே இருந்தானா. அப்போ அந்த வேடனுடைய கண்ணில் அந்த மான் பட்டுருச்சான். எப்படியாவது இந்த மானை இன்னைக்கு வேட்டையாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் வந்து அந்த மானுக்கு குறி வைக்கிறானா, அந்த மானை வேட்டையாடுறதுக்கு. அப்போது அந்த மானுக்கு எதிரில் ஒரு பெரிய சிங்கம் வந்துட்டே இருந்ததாம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தா அந்த மானுடைய மனசில் வந்து ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சான். எப்படியாவது வந்து நம்ம நல்லபடியாக ஒரு மான் குட்டியை ஈன்று எடுத்துடணும், அது வரைக்கும் எந்த தொந்தரவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் வந்து அதனுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் திடீர்னு அந்த காட்டில் வந்து தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சான். இப்போது இவ்வளோ கஷ்டமான நேரங்களையும் வந்து அந்த மான் வந்து நல்லபடியாக ஒரு மான் குட்டியை ஈன்று எடுத்துருச்சான். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மழை வர மாதிரி இருக்கிற காரணத்தினால திடீர்னு ஒரு பெரிய மின்னல் வந்து அந்த வேடனுடைய கண்களில் தாக்கிருச்சான். அதனால் அவன் வந்து அந்த மான் குட்டிக்கு வச்ச குறி வந்து அந்த சிங்கத்து மேலே பட்டு, அம்பு சிங்கத்து மேலே பட்டதுனால அந்த சிங்கம் வந்து இறந்துருச்சான். திடீர்னு நல்ல மழை வந்ததுனால அங்கே காட்டில் இருக்கக்கூடிய தீயெல்லாம் கூட வந்து அணைஞ்சிருச்சான். இப்போது மானும் நல்லபடியாக தன்னுடைய மான்குட்டியை ஈன்று எடுத்துருச்சான். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்கள் வந்து நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்கு வந்து நம்மளை வந்து எடுத்துகிட்டு போகும். அதனால் எப்பயும் நம்ம நேர்மறையான எண்ணத்தோடு இருந்தோம்னா நம்மளுடைய இலக்கை கண்டிப்பாக நம்ம வந்து எவ்வளோ கஷ்டத்தை தாண்டியும் நம்ம வந்து அடைஞ்சிடலாம். சிந்திப்போம், செயல்படுவோம். ஜெய் வாசவி.